சத்தீஷ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் காவல்துறையினருக்கும் நக்சல் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் துணை ராணுவத்தைச் சேர்ந்த பதினைந்து வீரர்கள் காயமடைந்தனர் மேலும் பதிமூன்று காவல்துறையினர் பற்றிய தகவல் தெரியவில்லை என அம்மாநில காவல்துறை மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்த வீரர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என அவர் மேலும் தெரிவித்தார் தீவிரவாதிகள் நடமாட்டம் குறித்த பெறப்பட்ட தகவலை அடுத்து காவல்துறையினரின் சிறப்பு படை காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் தலைநகர் ராய்பூரிலிருந்து சுமார் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் எல்மகுண்டா அருகில் கொரஜ்குடா மலைப்பகுதியில் இவர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது நக்சல் தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தி துப்பாக்கியால் சுடத் தொடங்கியதாகவும் காவல்துறையினர் திரும்பி சுட்டதில் நான்கு அல்லது ஐந்து நக்சல் தீவிரவாதிகள் உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் சுக்மா மாவட்ட காவல்துறை மூத்த அதிகாரி தெரிவித்தார் காயமடைந்த காவல்படை வீரர்கள் ராய்ப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் காயமடைந்த வீரர்கள் அனைவரும் விமானம் மூலம் ராய்ப்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்